நமஸ்காரங்க. உங்கள் ராகு வாழ்க ரமேஷ்குமார். ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட பரிபாலனும், குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம். குருமார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய செய்தியை பொதுமக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்ச்சிக்காக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். குருமார் என்பவர் தன்னுடைய இயற்பெயர் என்ன, தான் எங்கே எப்போது யாரிடத்தில் உங்களுக்கு படிப்பிக்க வேண்டிய உங்களுக்கு பாடம் எடுத்து வழிநடத்தக்கூடிய இந்த பாடத்தை யாரிடத்தில் படித்தேன், எப்போது படித்தேன், எத்தனை காலம் படித்தேன் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டியது ஒரு குருவின் தார்மீக கடமை. மேலும் தன்னிடத்தில் படிப்பதற்காக வரக்கூடியவர்களுக்கு தகுந்த பரிசோதனை செய்து தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் அந்த வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த வித்தைக்கு தகுதியானவர்தானா என்பதை ஆய்வு செய்து அவருக்கு மட்டும் அந்த வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். தகுதி இல்லாதவருக்கு கற்றுக் கொடுத்தால் அந்த வித்தைக்கு பங்கமாகும். மேலும் தனது பொருளாதார நிலையை மட்டும் உயர்த்தி கொள்ளும் விதத்தில் வணிக ரீதியில் மட்டும் ஒரு வித்தையை, ஒரு கலையை பிறருக்கு கற்பிக்கக்கூடாது. அதே நேரத்தில் வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவரும் குருவிற்கு தகுந்த மரியாதையும் விசுவாசமும் தட்சணையும் கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நாமாகவே கற்றுக்கொண்டு, நாமாகவே நம்மை குரு என்று சொல்லிக்கொண்டு தெரியக்கூடாது. அது மிகப்பெரிய பாவ கர்மாவை அவருக்கு சேர்க்கும் என்பதும் அனுபவத்தில் கண்ட உண்மை. எனவே தனது மனசாட்சிக்கு உணர்ந்து, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நல்ல மாணவர்களுக்கு நல்ல விதத்தில் வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஜோதிடமானாலும் சரி, வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி. இதுதான் ஒரு குருவிற்கு மிகச்சிறந்த இலக்கணம் என்று நான் கருதுகிறேன். மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகு வாழ்க ரமேஷ்குமார், ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட பரிபாலனம், குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, நல்லவை நிறைவேறட்டும்.